எல்லாத்துக்கும் வணக்கம். ஸோ வந்து ஆக்சுவலி ஒன் வீக்காக கொஞ்சம் லைட்டாக ஒர்க் மோடில் போயிட்டு இருந்தாலும் அவங்க எல்லாத்தையும் வந்து வீடியோ போட்டு என்டர்டெயின் பண்ண முடியாமல் போயிடுச்சு. எக்ஸ்ட்ரீம்லி சாரி. ஸோ இன்னைக்கு அந்த ஒர்க் மோட் தான் வந்து நீங்கள் வீடியோவில் பார்க்க போகிறீங்க. பட் அதுக்கு மட்டும் ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்லணும் அப்படின்னு நினச்சேன். அது என்ன அப்படின்னு வந்து பார்த்தோம்னா, லைக் கொரோனா அந்த லாக்டவுனில் வந்து நிறைய பேருக்கு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இல்லாமல் பயங்கரமாக ஸ்ட்ரகிள் பண்ணாங்க. ஈவன் இப்போ கூட வந்து பேக் டு நார்மல் சுச்சுவேஷன் வந்ததுக்கப்புறம் கூட நிறைய பேருக்கு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கிறதில்ல. ஸோ அப்படிப்பட்டவங்களுக்காகவே வந்துட்டு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிரியேட் பண்ணுறாங்க ஆர்கனைசேஷன். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா ஜூம் கால்ஸ் மூலமாகவே வந்து உங்களுக்கு மீட்டிங் எல்லாம் அரேஞ்ச் பண்ணி உங்களுக்கு தேவையான இன்ஃபர்மேஷன் எல்லாமே ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்டுக்குமே ஒவ்வொரு தனி வாட்ஸ்அப் குரூப் லிங்க் இருக்கு. ஸோ கீழே டிஸ்கிரிப்ஷன்ல அவங்களோட ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட் தனியான அந்த வாட்ஸ்அப் குரூப் லிங்க்ஸ் எல்லாமே நான் கீழே ப்ரொவைட் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்ட்டுக்கோ அந்த டிஸ்ட்ரிக்ட் ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து லிங்கை கிளிக் பண்ணி உங்களுக்கு தேவையான ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி நீங்கள் பெறலாம். குட் மார்னிங், ஏர்லி மார்னிங், குட் மார்னிங். மணி 5:30 ஆயிடுச்சு. ஆக்சுவலியாக 5 மணிக்கு அலாரம் வச்சு ஒவ்வொரு டைமாக ஆஃப் பண்ணி அலாரம் ஆஃப் பண்ணிட்டு கால் எதிரிக்கிறது மாதிரி ஒரு மிகப்பெரிய கொடுமையான விஷயம் அந்த உலகத்தில் வேறு எதுவுமே இல்லை. நம்ம தூக்கத்தை கெடுக்கிறதுக்காக தான் இந்த மணி அடிக்குது. அதை அமுத்திட்டு மறுபடியும் நம்ம தூங்கணும் அப்படிங்கிறது இட்ஸ் எ வெரி டிஃபிகல்ட் டாஸ்க். ஸோ எல்லாத்தையும் தாண்டி ஒரு வழியை எடுத்துச்சாச்சு. பிகாஸ் டுடே இட்ஸ் கோன் பி ஒர்க்கிங் டே, ஷூட் டே, அதுவும் சாட்டர்டே வீக்கெண்டில் ஷூட் டே. எதுக்கு இவ்வளோ சீக்கிரம் வச்சுருக்கேன்னா, காலைல 7:30 ஷார்ப்பாக செட்டுக்குள்ளே நீங்கள் இருக்கணும் அப்படின்ற மாதிரி வந்து சொன்னாங்க. பட் யூஸ்வலாக டெடிக்கேட்டடாக ஒரு டைமில் போய் நிற்கிறது அப்படிங்கிறத பற்றி எனக்கு ஒரு பெரிய விஷயமே கிடையாது. அவன் சொன்ன டைம் விட ஹாஃப் அன் அவர் முன்னாடி தான் நான் போய் நிற்பேன். பட் இங்கே வந்துட்டு ஒரு மிகப்பெரிய ட்விஸ்ட் இருக்குது நான் கரெக்ட் டைம் போகிறதுல. ஏன்னா கூட இந்த உசைன் பையன் இருக்கான்ல, அவனும் சேர்ந்து தான் வரான். நான் ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரே ஷோ தான். நான் காலைல எழுந்து இவ்வளோ சீக்கிரம் ரெடி ஆகிறதே ஒரு டாஸ்க்கு. இதில் அவனையும் எழுப்பி அவனுக்கும் நான் எல்லாம் இது பண்ணி அவனையும் கூப்பிட்டு போகிறது இட்ஸ் வெரி 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 டிஃபிகல்ட் டாஸ்க். இப்போ நான் கஷ்டப்பட்டு எழுந்திரிச்சு விலாக்லாம் ஷூட் பண்ணுறேன், கொஞ்சமாக அதை ஹெல்ப் பண்ண நான் பாருங்கள். அப்படியே காரில் போகும்போது பிக்கப் பண்ணிக்கிறேன் அப்படின்ட்டா டாக்கிங் போர்ஷன்ஸ்லாம். இப்போ கூட எழுப்பினோன்னா நீ ஃபஸ்ட்டு போயிட்டு குளிச்சுட்டு ரெடி ஆகிட்டு ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு டீ காஃபிலாம் போட்டு கிளம்புறதுக்கு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி எந்திரி நான் வராமா அந்தளவுக்கு ஒரு சோம்பேறி. இப்போ பாருங்களேன் சொடி, சொடி எந்திரி சொடி, இன்னைக்கு ஷூட் இருக்கு மறந்துட்டியா சொடி? ஃபர்ஸ்ட் நீ ஃபுல்லா ரெடி ஆயிடு அப்புறமா வா. தெரியும் அந்த பிசி இப்படி தான் பண்ணுன்னு. ஃபஸ்ட்டு நான் போய் ரெடி ஆகிறதான், இவர் அப்புறம் கடைசியில் எழுந்திரிச்சு நோகாமல் நோம்பி கும்பிடுவாராம் ஏதோ ஒன்று. பட் நம்ம காலைல எழுந்திரிக்கிற வரைக்கும் தான் வந்துட்டு பயங்கர லேசியாக இருப்போம். ஒன்ஸ் எழுந்திரிச்சிட்டோம் பயங்கர ஃப்ரெஷ்அப் ஆகிடுவேன். இப்போ போயிட்டு ப்ரஷ் பண்ணிட்டு ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு எப்படி மார்வலஸ் ஆகிறேன் விட்டு மாதிரி. ஓகே எம்மே, நம்ம காலைல முதல் செய்ய வேண்டிய வேலை இந்த பால்கனி டோரை திறந்து அப்படியே வெளியே வந்து மார்னிங் வியூ எப்படி இருக்குன்னு பார்க்குறது. வெரி குட், வெரி குட். வானம்லாம் நீல கலர் லைட்ச்சு. ஸோ ஆக்சுவலி வந்துட்டு இதுக்கு ஒரு சென்டிமெண்ட் சொல்லுவாங்க எங்கள் வீட்டில். எங்கள் அம்மா எப்பவுமே காலைல எழுந்தோன்னே இல்லை, இது மாதிரி வந்து பால்கனி டோர் தான் ஃபஸ்ட்டு திறப்பாங்க. ஸோ தட் பேட் வைப்லாம் வெளில போயிடுமா, அப்புறமா ஃப்ரெண்ட் டோரை திறக்கும் போது குட் வைப்ஸ்லாம் உள்ளே வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாயிண்ட் சொல்லுவாங்க. ஸோ அதை நான் இங்கேயும் ஃபாலோ பண்ணிட்டுருக்கேன். பேக் டோர் திறந்தாச்சு, அடுத்து ஃப்ரெண்ட் டோர் திறந்து மகாலட்சுமியை நம்ம வெல்கம் பண்ண போகிறோம். ஓகே ஃபாலோ மீ. இந்த ஹாலுக்கு போய் மெயின் டோர் திறக்கிறது தான் ஒரு பெரிய டாஸ்காக இருக்கும், கொஞ்சம் லென்த்தாக இருக்கும் அங்கேருந்து இங்கே. ஸோ எஸ் கடவுளே, இன்னைக்கு எல்லா நல்ல விஷயங்களும் உள்ளே வரணும். ஷூட்டில் எல்லா நல்ல விஷயமும் நல்ல விஷயமாக நடக்கணும். எந்த வித ஆபத்தும் இல்லாமல் பிரச்சனையும் இல்லாமல் கூட இருக்கு அப்பத்துப்போ. யூனோ வாட் ஐம் கோனா டூ நெக்ஸ்ட், டீ போட போகிறேன். கற்றுக்கிட்டேன், ரொம்ப ஈஸியான ஒரு விஷயம், வெரி சிம்பிள் ப்ரொசீஜர். இன்றைக்கி வாங்க உங்களுக்கு டீ எவ்வளோ சிம்பிளாக எவ்வளோ சூப்பராக டக்கு 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 டக்குன்னு போடுறது உங்களுக்கு நான் கற்றுக் கொடுக்குறேன். ஓகே ஃபஸ்ட் அதுக்கு பால் வேணும், அதுக்கு நம்ம ஃப்ரிட்ஜை திறப்போம். உள்ளே டப்பா டப்பாவா குண்டா குண்டாவா ஏகப்பட்ட ஐட்டங்கள் இருக்குது. அதில் நமக்கு தேவையான அந்த பாலை மட்டும் நம்ம ஃபஸ்ட்டு தூக்குறோம். டீ போடுறதுக்குன்னு ஒரு ப்ரொசீஜர் இருக்குது, சாதாரணமாக அப்படிலாம் போட முடியாது. நம்ம ஐ டீச் யூ ஹவு டு டூ அ மேக் அ கப் ஆஃப் டீ. டூ அ மேக் அ கப் ஆஃப் டீ. தூக்க கலக்க உளரஸ், ப்ளீஸ் அவாய்ட் திஸ். ஸோ இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணால், இந்த 2 டம்ளர் பால் 1 டம்ளர் தண்ணிக்கு ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ்
ரெடி. ஸோ ஆக்சுவலி இது ரெடி பண்ணுறது கூட ஒரு பெரிய விஷயம் கிடையாது. சிம்பிளாக வந்துட்டு எத்தனை டம்ளருக்கு எத்தனை டம்ளர் டீஸ்பூன் அந்த மாதிரி விஷயம்லாம் சொல்லி கொடுத்தா நமக்கு தெரிஞ்சிடும். பட் இதுக்கப்புறமா அந்த ட்ரான்ஸ்ஃபரிங் ஆஃப் டீ ஃப்ரம் தட் குண்டா டு திஸ் குண்டா இஸ் த டிஃபிகல்ட் டாஸ்க் எவர். கையில் ஊற்றும் போதே சுடும் சரியான டாச்சரி. அதை தான் வந்து நம்ம பண்ண போகிறோம். பண்ண டீயை நம்ம வடிகட்டியாச்சு. பட் இதுக்கப்புறமும் அந்த டீயை குடிக்கிறதுக்கு நமக்கு இன்னும் ஒன் மோர் ஸ்டெப் இஸ் பெண்டிங். தட் ஸ்டெப் ட்ரான்ஸ்ஃபரிங் ஆஃப் திஸ் டீ ஃப்ரம் திஸ் குண்டா டு திஸ் கப். மணி மேக்லேஸ் டீ. இதை டேஸ்ட் பண்ணுறதுக்கு அவ்வளோ ஆவலாக இருக்குது. ஆக்சுவலி இந்த டீயை கொடுத்து கூட வந்து உசேனை எழுப்பலாம், ஆனால் அவன் காரு துப்பிடுவான். நமக்கே தெரியும். ப்ளஸ் எனக்குன்னு ஒரு மனசாட்சி இருக்குது நம்ம போகிற டீ எப்படி இருக்கும்னு. அதனால் இதை நானே போட்டு எனக்கு ஏற்ற மாதிரி நானே குடிச்சிக்கிறேன். ஏன்னா ஒரு டீக்காகலாம் குக்கக்க அவர் வரைக்கும் வெயிட் பண்ண முடியாது அப்படின்றதுனால அந்த ப்ரொசீஜரை கேட்டு கற்றுக்கிட்டாச்சு. ஸோ இந்த டீயை மட்டும் நானே குடிச்சு நானே ஜாலியாக என்ஜாய் பண்ண போகிறேன். வேற லெவல். மனம் நிறம் சுவை மூன்றும் கலந்த ஒரு அற்புதமான தேநீராக இது கருதப்படுகிறது. வேற லெவல். நானே டீ குடிச்சு நானே என் டீயை பெருமையாக பேசிப்பேன். எனக்கு ரஜாவானா வாழுறேன், எதுவும் தெரிலனாலும் டீ போடுவேன். ரொம்ப நேரம் நல்லா பேசிக்கிட்டாலையா. மை நெக்ஸ்ட் ஜாப் ப்ராப்பர்ட்டி. விளக்கு பாரு தொடப்பக்கிட்ட. இதுதான் அடுத்த வேலை. ஆக்சுவலி குக் வித் கோமல்ல ஷோவில் பார்த்துட்டு இல்லைன்னா குக்கிங்கோட அந்த லட்சணத்தெலாம் பார்த்துட்டு இந்த பொண்ணு சரியான வேஸ்ட்டுப்பா எதுவுமே லாய்க்கு இல்லை வீட்டு வேலைக்கு அப்படின்னு நீங்கள் நினச்சிருந்துருக்கலாம். பட் அதெல்லாம் கிடையாது. பிகாஸ் யூ நோ வாட், எனக்கு ஒழுங்காக வராத ஒரே ஒரு விஷயம் இந்த குக்கிங் டிபார்ட்மெண்ட் மட்டும்தான். அது நான் என்ன முயற்சி பண்ணாலும் அது எனக்கு வரல. அது வரல அது வரல விட்டுடலாம், பிரச்சனை கிடையாது. பட் மற்றபடி இந்த வீடு க்ளீனாக வச்சுக்கிறது, பத்திரமா வச்சுக்கிறது, அந்த திங்கக்கிழமை வியாழக்கிழமையான வீடெல்லாம் வந்து துடைக்கிறது, இந்த மாதிரியான பல நல்ல பல சில விஷயங்கள்லாம் வந்து நான் தான் என் வீட்டில் பண்ணுவேன். ஸோ இன்னைக்கு குளிக்க போகிறதுக்கு முன்னாடி வீடு கூட்ட போறேன் ஜாலி. காலங்காத்தால இப்படி இருந்து குனிஞ்சு நிமிந்து வேலை பார்க்கறதுக்கிறது கொஞ்சம் கஷ்டப்படுற விஷயம்தான். போக போக பழகிடும். பட் இதுக்கு மேலே ஹெவி ஒர்க் அவுட் கொடுத்தா இந்த மணிமேகலை தாங்காது. அதனால் ஸ்ட்ரைட்டாக அதுக்கு போய் ஃப்ரெஷ்ஷப் ஆகிறோம். ஃப்ரெஷ்ஷப் ஆகிறதுனா நான் ஃப்ரெஷ்ஷப் ஆகி ஷூட் கிளம்பணுங்கிறது கூட இப்போ எனக்கு முக்கியம் கிடையாது. அந்த உசையை நாங்கள் நிம்மதியாக கட்டில் படுத்து தூங்கிட்டு இருக்கான். எனக்கு ஷூட் பண்ணுறதுக்கு கூட ஒரு ஹெல்ப் இல்லாமல் ட்ரைபாட் வச்சு ஷூட் பண்ணுகிறேன். ஸோ அதனாலேயே அவனை போய் குளிச்சுட்டு எழுப்பிட்டு ரெண்டு பேரும் சேர்ந்து அப்படி ஷூட்டுக்கு கிளம்புறோம் போகிறோம். ரா பண்ணுற மாதிரி இல்லையா தெரியாது. ஷூட்டுக்கு போகிறோம். கமா ஏய், இன்னும் எப்படி பார்த்து தூங்கினது போறப்போ இந்த பீஸு. ஏ சோட்டி, அதுதான் ஒர்க்லாம் முடிஞ்சிச்சு, அஞ்சே நிமிஷம் நீ எந்திரிக்கிற, அவள்தான். மணி மேக்லி இஸ் ரெடி அப்படின்றதுக்குள்ள அப்படி பயங்கரமாக அப்படி பியூட்டிஃபுல் ரேட் வந்துடுவேன். ஸோ இப்போ அடுத்து வந்து இந்த பீஸை எழுப்பணும். இது விட்டா இப்படியே சேர்ந்து படுத்து தூங்கிட்டு இவன் வேலை கெட்டு போகிறதும் இல்லாமல் என்னையும் வேலை விட்டு தூக்க வச்சிருவான். எக்ஸ்கியூஸ் மீ, எக்ஸ்கியூஸ் மீ பாய், எழுந்திரிங்க பார், யாரோட உன்னை வெல்கம் பண்ணுறப்ப. ஹாய், குட் மார்னிங். குட் மார்னிங் கேட்கறதுக்கு யாரும் எழுப்பல. ஏச்சி எந்திரி, நெக்ஸ்ட் ஷூ போட்டுருக்கு, செருப்பால் அடிப்பாங்க. இது மாதிரி இன்னும் அஞ்சு நிமிஷம் டைம், அஞ்சு நிமிஷம் இன்னும் அஞ்சு நிமிஷம் இன்னும் அஞ்சு வருஷம் கூட நீ எடுத்துக்க வீட்லயே இருப்பான்றவங்க பரவாயில்லையா. அப்படியே சொல்லுவாங்க. ஆமா அப்படிதான் சொல்லுவாங்க. என்னையும் அப்படிதான் சொல்ற நிலைமையில இருக்காங்க. ஒழுங்கு பண்ணதான் கிளம்பி டக்கு டக்குன்னு வர. ஓகேவா, டீ குடிக்கிறா? டீ போட்டு வச்சிருக்கேன். இந்த டீ மனுஷன் குடிப்பானா? இந்த டீயை காலங்காத்தால நான் வெளியே எங்க குடிச்சுக்கிறேன், நான் ரெடியா கீழே வந்துடுறேன். தூங்கி எந்திரிச்சோடனே இந்த விஷயத்துக்கு மட்டும் மைண்ட் நல்லா ஃப்ரெஷ்ஷா வர செய்யல. உடனே நான் சிம்மத்தி அலாட் ஆயிடுவான். சரி ஓகே, இந்த டீயை நீ மிஸ் பண்ற, உன்ட்ட வெட்டி பேசுகிற டைம் கிடையாது. டக்கு டக்குன்னு குளிச்சுட்டு கீழே வரா, நான் ஷூட் கேஸ் கீ கேஸ்லாம் எடுத்து பத்திரமா கார்ல வச்சுட்டு ரெடியா இருக்கு. ஓகேவா, உனக்கு அஞ்சே நிமிஷம் தான் டைம். ஓகே, நம்ம காருக்கு போலாம். நமக்கு ஏகப்பட்ட வேலை இருக்கு. மணி ஆல்ரெடி எங்க பாருங்க 7:30 ஆயிடுச்சு. வழியாக இங்க பத்தியா வணக்கத்தை வைக்கிறது. காலில இருந்து ஒரு சிறு போர்ஷன்ல கூட வரல. தூங்குறது வணக்கத்தை வைக்கணும்ல, நம்ம வந்து கொண்டு ரீல்ஸ் பதிவு பண்ணல. ஏ, நான் வந்தேன் பதிவு பண்ணி வீடியோல 10 நிமிஷம் ஆகுதுடா. நீ இப்ப காலில வந்து கொண்டு பதிவு பண்றானா? சோ வந்து ஃபைனலா காலில எந்திரச்சோனே இந்த ஹெவி வர்க் எல்லாம் பண்ணிட்டு ஷூட் கிளம்பறது. என்ன 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 ஹெவி வர்க் பண்ணி கிழிச்ச நீ? நீ சும்மா தூங்கிட்டு இருந்தடா. நான் காலில எழுந்து வீடெல்லாம் பெருக்கி டீ எல்லாம் போட்டு, அதான் லைட்டா மழை வர மாதிரி இருக்கு. இது வீடியோ காக பிளாக் ஆக ஏமாத்திருக்கா? இது டெய்லி இப்படி பண்ற விஷயமே கிடையாது. வீட் பெருக்குறது டீ எல்லாம் நடக்கும். போடா போடா வெல்ல.
ஸோ ஆக்சுவலி வந்து நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் ஷூட்டிங் வந்துட்டு மோஸ்ட்லி வீட்டில் மேக்கப் போட்டு போயிடுவேன் அங்கே போயிட்டு வந்துட்டு டச்சப் மட்டும் தான் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு பட் இன்னைக்கு ஆல்ரெடி திஸ் பீஸால் வந்து என்னோட மானம் மரியாதையெல்லாம் காற்றுல பறந்துகிட்டு இருக்கு லேட் ஆகிடுச்சு இதுக்கப்புறம் வீட்டில் மேக்கப் போட்டால் கரெக்டாக இருக்குன்றதுனால ஸ்ட்ரைட்டாக லொக்கேஷன் போயிட்டு சே ஷூட்டிங் ஸ்பாட் போயிட்டு அங்கே வந்து நல்லா சோறுலாம் கொடுப்பாங்க அதெல்லாம் சாப்பிட்டு மேக்கப் பண்ணி வருது காலையில் தூங்கி சரி ஓகே எழுப்பினேன் எழுப்பி கூப்பிட்டு வந்தேன் சோறு கிரு போடாமல் ஸ்ட்ரைட்டாக வண்டி ஓட்ட வச்சிருக்கேன் சோர்லாம் செய்ய தெரிஞ்சதா நான் செஞ்சு சாப்பிட மாட்டேனா போகும்போது ஓஹோ வீட்டை பத்தி பேசுறியா இருக்கட்டும் இருக்கட்டும் சரிப்பட்டு பேசுவேன்னா வெறும் வயிற்றுல கூட்டு போறா இங்க கூட்டு போய் ஷூட்டிங் ஸ்பாட்ல சோறு போடுவோம் அங்க போய் சாப்பிடலாமா கேட்டா பதில் சொல்றது ஒழுங்காச்சு எஸ் சோ ஷூட்டிங் ஸ்பாட் வந்தாச்சு சரி உங்க கொஞ்சம் கூட கடமை பொறுப்பே இல்ல சரி வா சரி போலாம் ஏய் கோவியால லாஸ்ட் மினிட்ல வா கம் ஆன் ஓகே சோ இங்க இருக்கிற கேரவனில் சென்று நம்ம உட்கார்ந்து மேக்கப்லாம் போட்டு ரெடி ஆயிட்டு பக்கா பண்றோம் மாஸ் பண்றோம் ஓகே ஏ என்ன பண்றோம் இப்போ கட கட கடன் ரெடி ஆவறோம் யோ இந்த குழந்தை பாப்பாக்குலாம் ஃபுட் ஸ்டெப்ஸ் கொஞ்சம் குட்டியா வைக்க மாட்டாங்களாடா சரி ஹோய் பிடிக்காத ஒரு விஷயம் ஏசிப்பா ரொம்ப அப்படியே குளிரும் அதனால நம்ம என்ன பண்ண போறோம்னா ரிமோட்டை எடுத்தா இப்படி ஏசி ஆஃப் பண்ண போறோம் ஒரு இம்சையான விஷயம்ப்பா இந்த ஏசி அது வந்து ஆக்சுவலி உலகத்துல யாராவது ஏசி பிடிக்காதுன்னு யாராவது சொல்லிருப்பாங்களா இல்ல ஆக்சுவலி பிடிக்காது என் மூஞ்சி தெரிதா இல்லையான்னு தெரியல பட் எனக்கு ஏசி வந்து ரொம்ப குளிரா இருந்தா இப்படிதான் எடுத்து ஆஃப் பண்ணுவேன் அப்புறம் வேர்க்கும் போது போட்டு மறுபடியும் ஒரு நிமிஷத்துல ஆஃப் பண்றேன் ஸோ அதனாலே எங்க வீட்டுல ஏசி பில் ரொம்ப கம்மியாகும் ஏசி ஆஃப் பண்ணிட்டு வேலை பாக்குறோம் வேர்வு சிந்தி உழைக்கணும்டா வேர்வு சிந்தி உழைக்கணுமா அப்படித்தான் அந்த உழைச்சிட்டு வந்து ரெஸ்ட் எடுக்கும் போதுதான் ஏசி ஆஃப் பண்ணி விட்டுறா இவளை நான் என்ன ஓகே நீங்க எல்லாம் இருக்கும்போது கோவப்படுறதான் பட் நீங்க வேற யாராவது வந்து நீங்க பாத்தீங்கன்னா டென்ஷன் ஆயிடுவீங்க ஃபுல்லா வெறுத்து வெறுத்து வந்து பார்த்தா ஏசி ஆஃப்ல இருக்கும் ஏன்னா குளிர்ச்சான் ஏன்னா மேடம் வந்து உள்ள ஆல்ரெடி குளிர்ல தான் உட்காந்துருப்பாங்க இல்லையா நம்ம வேர்த்து வரைக்கும் வந்தா குளிர் தான் ஏசி ஃபேன் போட்டுக்கோ ஓகே அப்படி இப்படின்னு வந்து காஸ்ட்யூம் செக்கிங்லாம் பண்ணி முடிக்கிறதுக்கு அப்படியே பத்தாயிடுச்சு இதுக்கு மேலே லைட் பண்ணால் வலைக்காவது இம்மீடியட்டாக நம்ம பெயிண்டிங் மேக்கப் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணுறோம் ஓகே ஸோ என்ன விஷயம்னா இருக்கக்கூடிய இத்தனை மேக்கப் சிதறல்கள் சிதறி இருக்குது பார்த்தீங்களா இது எல்லாத்தையும் என் ஃபேஸில் இப்போ நான் கொண்டு வந்து இறக்கணும் தட் இஸ் த கலை லெட் ஸ்டார்ட் த மேக்கப் சாப்பாடு வேற லெவல்ல ஷூட் போகும்போது அந்த ஒரு ஃபன்ல அந்த என்டர்டைன்மெண்ட் தான் நமக்கு பசி பேச தெரியாது பட் அது ஒரு லிமிட்டுக்கு அப்புறமா வந்து நமக்கு சாப்பிடணும் சாப்பிடணும் அப்படின்னு வயிறு கபகபக போய் கெஞ்சோம் அந்த டைம்ல கரெக்டாக லஞ்ச் பிரேக் விட்டாங்கன்னா அதை விட ஒரு ஆனந்தமான விஷயம் வேறு எதுவுமே கிடையாது இதோ மயில நமக்கு இந்த நான்வெஜ் இல்லாமல் சோச்சி உள்ள இறங்கவே இறங்காது ஷூட் வேற சனிக்கிழமை ஆக்சுவலி நடந்துருக்கு இந்த ஷூட்டிங் எப்போ பார்ப்பீங்கன்னு தெரியல ஸோ அந்த டைம்ல வந்து நம்ம வெஜ் எல்லாம் சட்டை நமக்கு செட் ஆகாது அப்படின்ட்டு இருந்தாலும் ஃபுல் கம்ப்ளீட் நான்வெஜ் அதுவும் நம்ம கூட வந்த ஒரு பீஸை கலட்டி விட்டு நம்ம விட்டு தனி அவனுக்கு வெறும் வெஜ் சாதம் தான் இன்னைக்கு
ஃபைனலி இன்னைக்கு ஷூட் வந்து ஓவர். டைம் என்ன பாத்தீங்கன்னா ஆமா நேத்து காலை 4-5 மணிக்கு நம்ம ஒரு 6-30 மணிக்கு கிளம்பி வந்தோமா, இன்னைக்கு காலைல ஒரு 1 hour போச்சு. அக்டோபர் 3 தேதி காலை 8 மணி அளவில் கிளம்பி வந்த நாங்கள். அக்டோபர் 4 தேதி காலை 4:56 AM இங்க பாருங்க தெரிஞ்ச வித்தைய வச்சு இறக்கி ஒரு மணிக்கு மேல ஷூட்டிலே ஆனோடனே பைப்ல வந்து ரொம்ப டயர்டா உட்கார்ந்து இருந்தான். இப்ப வந்து என்ன கலாயிரணும்னே காலைல ஃப்ரெஷ்ஷா இருந்துச்சிருக்காப்ல. கொஞ்சம் உங்களுக்கு போர் ஆச்சுனா கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க, பட் மத்தபடி அதெல்லாம் உண்மை. ஆமா லிட்டரலி 24 hours கண்டினியூஸா வந்துட்டு எந்த ஒரு ரெஸ்டும் இல்லாம தூக்கமும் இல்லாம என்ஜாய் சுப்ரபாதம் கௌசல்யா சுப்ரபாதமே போட்டுண்டாங்க எஃப்எம்ல. இப்போதான் வந்து ஷூட் முடிச்சு போயிட்டு இருக்கோம். நேத்து காத்தால வந்தது இன்னைக்கு. ஸோ இதுதான் காலைல சென்னை 5 மணிக்கு இருக்கக்கூடிய ஒரு ரோடு தான் இருக்கும். 5:06 சாரி 6 நிமிடங்கள் இவ்வளவு இருக்கு. ஸோ எஸ் ஹாவ் எ கிரேட் டே மக்களே, என்ஜாய்.